இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் 259 நேரு வீதி புதுச்சேரி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் ஜிப்மர் இயக்குநர் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கடந்த 2012 தன்னிச்சையாக மாறியது. அப்பொழுது ஜிப்மர் ஊழியர்கள் 198 பேர், மத்திய அரசின் பென்ஷன் திட்டத்தின் கீழும் 1400 ஊழியர்கள் தன்னாட்சி பென்ஷன் திட்டத்தின் கீழ் மாறினர். இதேபோல் டேராடூனில் உள்ள மத்திய வன சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் இருந்த நிறுவனமும் தன்னாட்சியாக மாறியபொழுது அவர்களுக்கு இரட்டிப்பாக ஊதியம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவினை 5/9/1995 அன்று மத்திய வன சுற்றுச்சூழல் அமைச்சகம் அமல்படுத்தியது. மேலும் இதேபோல் ஜிப்மர் ஊழியர்கள் அனைவருக்கும் இரட்டிப்பு ஊதிய உயர்வினை கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் முறையிட்டனர். இவ்வழக்கில் மத்திய வனம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் போல் இரட்டிப்பு ஊதிய உயர்வினை 3 மாதத்திற்குள் அளிக்க கடந்த 23/1/2023 தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. ஆனாலும் ஜிப்மர் நிர்வாகம் அதனை அமல்படுத்தாமல் கமிட்டி அமைத்து அதன் அறிக்கை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் கடந்த 4 சமர்ப்பித்தது. மேலும் நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்தாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலை 23 நேரில் ஆஜராக மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.